ஸ்ரீ குருப்யோ நமஹ. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். திருவையாற்றில் சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு அருளி செய்த திருக்கயிலாய தரிசனத்தை பற்றி இந்த பதிவில் காண்போம். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் பிரசித்தி பெற்றது ஐயாறப்பர் திருக்கோவில். இத்திருக்கோயில் சைவ சமய குரவர் நால்வர்களுள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் பழல் பெற்ற சிவஸ்தலமாகும். மாணிக்கவாசக பெருமானும் திருவாசகத்தில் கீர்த்தி திருவகவலில் ஐயாறு அதனில் என்று திருவையாற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களுள் இது 51வது தேவார ஸ்தலம். திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநைதானம் ஆகியவை சப்தஸ்தான ஸ்தலங்களாகும். அவற்றுள் முதன்மையானது திருவையாறு. காசிக்கு சமமாக கருதப்படும் ஆறு சிவாலயங்களுள் திருவையாறும் ஒன்றாகும். காவேரி, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி ஆறு ஆகிய ஐந்து ஆறுகள் பாய்வதால் திருவையாறு என்பது இத்தலத்தின் பெயராக உள்ளது. இக்கோயிலின் மூலவர் ஐயாறப்பர், அம்பிகை அறம் வளர்த்த நாயகி, சேக்கிழார், திருநந்தி தேவர், லக்ஷ்மி தேவி, இந்திரன், வருணன், சேரமான் பெருமான், ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தார், அருணகிரிநாதர் ஆகியோரும் வழிபட்ட ஸ்தலமாகும். வட கைலாயம், தென் கைலாயம் அமைந்திருக்கும் ஸ்தலமான திருவையாறு பூலோக கைலாயம் என்று போற்றப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின்படி அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி அருளிய ஸ்தலம். திருநாவுக்கரசர் சோழ நாட்டில் திருமுனைப்பாடியில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகவாக பிறந்தவர். சிவாலயங்களை தூய்மை செய்யும் உழவார பணியை செய்து உழவார தொண்டர் என்று அழைக்கப்படுபவர். திருநாவுக்கரசர் யாத்திரையாக பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று பதிகங்களை அருளியுள்ளார். வடகைலாயத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானின் திருக்கோலத்தை தரிசிக்க விரும்பினார். தன்னுடைய தள்ளாத வயதில் திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க எண்ணிய திருநாவுக்கரசர் பெருமான் கைலாய பயணத்தை மேற்கொண்டார். கைலாய பயணம் மிகவும் கடினமாக இருந்த போதிலும் மனம் தளராமல் கைலாயம் நோக்கி சென்றார். கைலாய யாத்திரை என்பது இன்றளவும் மிகவும் கடினமானது என்பது நாம் யாவரும் அறிந்ததே. இவ்வாறு கடினமான கைலாய யாத்திரையின் போது அப்பர் பெருமானால் வயோதிகம் காரணமாக உடல் வலிமை இழந்த நிலையில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்தில் மிகவும் சிரமத்தோடு நடக்க முடியாமல் தவழ்ந்து செல்ல தொடங்கினார். இதனால் தசைகளும் எலும்புகளும் தேய்ந்து உடல் வலி மிகுந்து மிகவும் சோர்வுற்றார். திருநாவுக்கரசரின் துன்பத்தை உணர்ந்த சிவபெருமான் முனிவர் கோலத்தில் வந்து மானிட வடிவில் கைலாயம் செல்வது கடினம் என்றும் கைலாய யாத்திரையில் இருக்கும் சிரமங்களை எடுத்து கூறியும் திரும்பி செல்லும்படி கூறினார். கைலாசநாதனை காணாமல் திரும்புவதில்லை என்பதில் உறுதியாக இருந்த திருநாவுக்கரசர் மேலும் தன் பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய வைராக்கியத்தையும் உறுதியையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவரை தடுத்து, இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாற்றை அடைவாய், அங்கு உமக்கு யாம் திருக்கைலாய காட்சியினை அருளுவோம் என்றார். அவ்வாறே இறைவனின் ஆணைப்படி திருநாவுக்கரச பெருமான் பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் எழ, அங்கு தேவர்கள் சிவகணங்கள் புடைசூழ்ந்து தொழுதிருக்க, ஈசன் அம்மையப்பராக ரிஷப வாகனத்தில் அற்புதமாக திருக்காட்சி அருளினார். திருவையாற்றில் சிவனடியார்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக மலர்களையும் காவிரி நீரையும் எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்க ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். திருநாவுக்கரசரும் திருக்கோயிலுக்கு செல்ல முனைந்த போது அவருக்கு அனைத்தும் சிவன் சக்தி வடிவங்களாக தெரிந்தது. கைலாய காட்சியை காணும் பேறு பெற்ற நாவுக்கரச பெருமான் திருவையாறு திருப்பதிகத்தை போற்றி அருளினார். இந்த திருவையாறு திருப்பதிகம் 12 திருமுறையில் 4 திருமறையில் உள்ளது. சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு அருளிய திருக்கைலாய காட்சி நிகழ்வினை போற்றும் வண்ணமாக வருடந்தோறும் ஆடி அமாவாசை தினத்தில் திருவையாற்றில் திருக்கைலாய திருக்காட்சி விழா நடைபெறுகிறது. அப்பொழுது திருவையாறே கைலாயம் போல காட்சியளிக்கும். அன்று மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்று திருவையாறு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும். அன்று இரவு ஐயாறப்பர் ஆலயத்தில் தென்கைலாயம் எனப்படும் அப்பர் சன்னதியில் அப்பர் பெருமானுக்கு சிவபெருமான் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி திருக்கைலாய காட்சி கொடுக்கும் வைபவமும் அதைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெறும். காலை முதல் இரவு வரை ஆலயத்தில் திருமுறை பாராயணம் நடைபெறும். ஆடி அமாவாசை நாளன்று திருவையாறுக்கு சென்று அங்கு நடைபெறும் தீர்த்தவாரியில் பங்கேற்று
திருக்கைலாய காட்சியினை காண்பது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. மேலும் இத்திருக்கைலாய காட்சியினை காணும் பேறு பெற்றவர்கள் கைலாயத்தை கண்ட புண்ணியத்தையும் பிறப்பில்லா பெருவாழ்வையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம். எனவே ஆடி அமாவாசை அன்று திருவையாறு ஐயாறப்பரை வணங்கி திருவையாறு பதிகத்தை பாடி சிவபெருமானின் அருளால் பிறப்பில்லா பெருவாழ்வை அடைவோமாக. திருவையாறு திருப்பதிகத்தை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.